திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பொன்னையா ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுப் பணியில் மாவட்ட தேர்தல் பொது பார்வையாளர்களும் மாவட்ட தேர்தல் காவல் பார்வையாளர்களும் பங்கேற்றனர். வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இங்கு வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு எந்திரம் மற்றும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் மை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாகவும் நியாயமாகவும் நடத்துவதை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தீவிர கண்காணிப்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள 6 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு தலா 9 பறக்கும் படை குழுக்கள் மூலம் தீவிர ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்குதல், மதுபானம் விநியோகித்தல், டோக்கன் வழங்குதல் உள்ளிட்ட செயல்களில் யாராவது ஈடுபடுகிறார்களா என இக்குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இதற்கிடையே நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைத்து பறக்கும் படையினர் தீவிரமாக கண்காணித்தனர். இங்கு இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் 2,06,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் பறக்கும் படையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் என் ரங்கசாமி களமிறங்கியுள்ள 7 தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் துர்கா பிரசாத் பொம்மாடி மாயமாகியுள்ளார். கடந்த ஏப்ரல் 1 முதல் தனது கணவரை காணவில்லை என்று சுயேட்சை வேட்பாளரின் மனைவி 7 காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாயமான சுயேட்சை வேட்பாளர் துர்கா பிரசாத் பொம்மாடியை தேடி வருகிறார்கள். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 149 தங்க நாணயங்களும் 96,00,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறிலிருந்து புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்ட போது தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இவைகள் சிக்கின. வாக்காளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தங்க நாணயங்களையும் பணத்தையும் விநியோகிக்க கொண்டுவரப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நாணயங்களும் பணமும் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தின் எல்லைப் பகுதி அருகே கடத்தல் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இங்குள்ள புல்மோரான் நகருக்கு அருகே தனையா கலான் என்ற கிராமத்தில் காவல்துறையினருடன் இணைந்து கூட்டாக சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் ஒரு AK-47 ரக துப்பாக்கி, ஒரு FAL-222 ரக துப்பாக்கி, 30 கை துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் சிக்கியது. பாகிஸ்தானில் இருந்து இந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்டதாக பஞ்சாப் காவல்துறையினர் தெரிவித்தனர்.